ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் வீட்டில் கரப்பான்பூச்சி பல்லி அதிகமாகியிருக்கா? அது சுவர் மேலே ஏறி வீட்டுக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ணுதா? இது நிஜங்க, என்ன பண்ணாலும் கரப்பான்பூச்சியையும் பல்லியையும் விரட்டவே முடியலையா? அப்படின்னா இது உங்களுக்கு தான். இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி கரப்பான்பூச்சியையும் பல்லியையும் தூரமாக விரட்டுங்க. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். பல்லியும் கரப்பான்பூச்சியும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை கதவையும் ஜன்னலையும் திறந்து வைக்கிறது தான். ஏன்னா இருட்டா இருக்கிற வீட்டில தான் பல்லியும் கரப்பான்பூச்சியும் வந்து சேருது. கதவையும் ஜன்னலையும் ஓபன் பண்ணி வச்சா வீட்டுக்குள்ள வெளிச்சமும் வருது. வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ள அது வர்றதுக்கும் பயப்படுது. பல்லியும் கரப்பான்பூச்சியும் பார்த்த உடனே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதை விரட்டி அடிக்கிற வேலையையும் செய்ய மாட்டாங்க. அதனால அது ஆகாரம் மேல ஏறுது. அதனால அந்த பதார்த்தங்கள் விஷமா மாறி அநேக பேரோட ஆரோக்கியத்தை கெடுக்குது. இதை விரட்டுறதுக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது கரப்பான்பூச்சியையும் பல்லியையும் விரட்டுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்ய மாட்டேங்குது. அதை யூஸ் பண்றதால நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்ற வாய்ப்பும் அதிகமா இருக்குது. இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பல்லியையும் கரப்பான்பூச்சியையும் விரட்டி அடிக்கிற டிப்ஸ பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பிரியாணி இலை எதுக்குன்னா, பிரியாணி இலையில வாசனை அதிகமாக வரும். இந்த வாசனையால் பல்லியும் கரப்பான்பூச்சியும் ஓடி போயிடும். இதுக்காக நம்ம பிரியாணி இலையை வாங்கி பவுடராக பண்ணி அந்த பொடியை பல்லி கரப்பான்பூச்சி வர்ற இடத்துல தெளிச்சு விடணும். அந்த வாசனையை தாங்காமல் அது வெளியில் போயிடுது. முட்டை ஓட்டை வீட்டில் சுவர் மேலேயோ வீட்டு மூளையிலையோ இல்லாட்டி பல்லி போகிற இடத்துல வச்சா அதனால் வர்ற வாசனைக்கு பல்லி ஓடி போயிடுது. இந்த ரெமடியை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸை காமிக்குது. வெங்காயத்தில் வர்ற வாசனைக்கு பல்லி கரப்பான்பூச்சி பயம். அதனால வெங்காயம் மற்றும் பூண்டு ஜூஸ் ரெடி பண்ணி அதை ஸ்ப்ரே பாட்டில போட்டு வீடெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்க. அந்த வாசனை தாங்காம பல்லி கரப்பான்பூச்சி ஓடி போயிடுது. இந்த ரெமடியை யூஸ் பண்ணி அதை தூரமா விரட்டி அடிங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா பல்லி கரப்பான்பூச்சி உங்க வீட்டில் வரவே வராது. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.